எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தேங்க்ஸ் டு டாக்டர் ஏஜிவி நாராயணன் சார் அப்படிங்கிற செக்மெண்ட்ல மே மாதம் 30ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும், அதாவது நேற்று வரைக்கும், இந்த கடந்த ஒரு வாரத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அதில் டாப் 25 ஹேப்பனிங்ஸ் ஆஃப் த வீக் அதான் பார்க்க போகிறோம். 25வது இடத்தை பிடிச்சுன்னு சொன்னோன்னா, இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்க்கெல்லாம் ஏஇபிஎஸ் ஆதார் மூலம் இணைக்கப்பட்ட கட்டண முறை, ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சர்வீஸ், அதுக்காக இந்தியன் போஸ்ட் வந்து உங்கள் வீடு தேடி வர்றாங்க. ஸோ இதன் மூலிமா நீங்கள் பேலன்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம், பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஆதார் டு ஆதார் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், பில் ஏதாவது கட்டணும் அப்படின்னா கட்டிக்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஆதாரில் இருக்கிற அந்த பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணாலே போதும், 155-299 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் நம்பர்லேருந்து மெசேஜ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த வருகை விவரங்களை உறுதி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேவைகள் கிடைக்கும். 24வது இடத்தை பிடிச்சுன்னு சொன்னால், பிஎம் கிசான் ஸ்கீம் அப்படிங்கிற பேரில் வருஷம் 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுது. அது வந்து நிலமில்லாத விவசாயிகளுக்கும் கிடைக்கும். ஆதாரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் டினை ஆகும், இல்லைனா அது டினை ஆகாது, எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கும். 23வது இடத்தை பிடிச்சுன்னு சொன்னால், கோயம்பேடு மார்க்கெட்டில் வெங்காய விலை சரிவு, அதாவது 29ஆம் தேதி 18 ரூபாய் இருந்தது, 30ஆம் தேதி 12 ரூபாயாக மாறிடுச்சு. லாக்டவுனு அதிக விளைச்சல், ஆனால் வாங்கிறதுக்கு ஆகல, அதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. 22வது இடத்தை பிடிச்சுன்னு சொன்னால், இந்தியாவில் போலி 500 ரூபா நோட்டுகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ வான் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது கடந்த ஒரு வருஷத்தில் 29.7% போலி நோட்டுகள் குறைஞ்சிருக்கு, ஆனால் 31% போலி 500 ரூபா நோட்டுகள் அதிகமாயிருக்கு. ஏப்ரல் 1, 2019 மார்ச் 31, 2020 வரைக்கும் போலி 500 ரூபா நோட்டுகள் எவ்வளோ புழக்கத்தில் இருந்ததுன்னா 3,54,500 நோட்டுகள். ஏப்ரல் 1, 2020 மார்ச் 31, 2021 வரைக்கும் 39,451 போலி 500 ரூபா நோட்டுகளோட புழக்கம் அதிகமாயிருக்கு. 2019 287,404 போலி 500 ரூபா நோட்டுகள் தான் இருந்தது, ஆனால் இந்த வருஷம் போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது 11% அதிகமாக இருக்குது. 25 கோடியே 30 லட்சம் ஒர்த்துக்கு போலி 500 ரூபா நோட்டு உலாவிட்டுருக்கு. இந்தியாவில் உலாவிட்டுருக்கிற போலி நோட்டுகளில் 500 ரூபா நோட்டு மட்டும் 68.4%, 500 ரூபா நோட்டையும் 2000 ரூபா நோட்டையும் சேர்த்தோம்னா 85.7%. 27வது இடத்தை பிடிச்சுன்னா, சவுதி அரேபியா இந்தியாவுக்கு 100 கண்டெய்னர் ஃப்ரீ க்ரூட் ஆயில் தர்றாங்க. இது வந்து ஜூன் 6ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி மும்பையில் லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுக்காக பெட்ரோலிய மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சவுதி இளவரசர் அப்துல் சிசிக்கு நன்றி சொல்லியிருக்காரு. 20வது இடத்தை பிடிச்சுன்னா, பெட்ரோல் ப்ரைஸ் சதமளிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து மே மாதம் 30ஆம் தேதி மும்பையில் ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை 100 ரூபா 47 பைசா, அந்த அன்றைக்கி சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை 95 ரூபா 51 பைசா, அந்த அன்றைக்கி மும்பையில் ஒரு லிட்டர் டீசலோட விலை 92 ரூபா 45 பைசா, அந்த அன்றைக்கி சென்னையில் ஒரு லிட்டர் டீசலோட விலை 89 ரூபா 65 பைசா. 19வது இடத்த பிடிச்ச நியூஸ் என்னென்னா, எம்எஸ்எம்இஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் பேக்கேஜை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இசிஎல்ஜிஎஸ் படி ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ், நீங்கள்லாம் வந்து ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி அமைக்கணும் அப்படின்னா 7.5% வட்டியில் 100% உத்தரவாதத்தோட 2 கோடி வரைக்கும் கடன் தருவாங்க. மே 5ஆம் தேதி ஆர்பிஐ ரிலீஸ் பண்ண வழிகாட்டுதலின்படி 5 வருஷத்துக்குள்ளே கடனை திருப்பி கொடுத்தா போதும். 2 வருஷம் வட்டியை மட்டுமே கட்டிட்டு 3 வருஷம் வட்டி அசல் இதையே சேர்த்து செலுத்தினா போதும். இசிஎல்ஜிஎஸ் அந்த ஃபஸ்ட் பிளான் படி கடன் வாங்கினவங்களாக இருந்தால் பிப்ரவரி 29, 2020 அந்த நிலவரப்படி நிலுவைத் தொகையில் 10% அந்த அளவுக்கு கூடுதல் கடன் வாங்கிக்கலாம். இசிஎல்ஜிஎஸ் தேர்டு பிளான் படி அந்த உச்ச வரம்பு 500 கோடி அப்படின்றத அதை நீக்கிறாங்க. கடன் வாங்கினவங்களுக்கு கூடுதல் கடன் உதவி 40% இல்லை 200 கோடி, எவ்வளோ கம்மியோ அவ்வளோ கிடைக்கும். இசிஎல்ஜிஎஸ் கடன் திட்ட காலம் செப்டம்பர் 30 வரைக்கும், அப்படி இல்லைனா 3 லட்சம் கோடி ரூபாய்க்கான உத்தரவாதம் வர்ற வரைக்கும் எப்படி வேணாலும் இருக்கலாம். மேபி டிசம்பர் 31 அது வரைக்கும் பர்மிட் பண்ணலாம். 18வது பிடிச்சுன்னா, பைசைக்கிள் ப்ரொடக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் படைக்க போகிறோம். ஏப்ரல் 1, 2020 மார்ச் 31, 2021 வரைக்கும் இந்தியாவில் 1,20,00,000 சைக்கிள் சேல் ஆயிருக்கு. இதுவே ஏப்ரல் 1, 2021 மார்ச் 31, 2022 வரைக்கும் 20% அதிகமாகி 1,45,00,000 சைக்கிள் வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு கிறிஸில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு லெவலில்
சைக்கிள் ப்ரொடக்ஷனில் இந்தியா தான் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது. கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அப்புறம் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு சைக்கிளிங் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சைக்கிளோட டிமாண்டை அதிகப்படுத்திக்கினே சொல்லணும். 17வது இடத்தை பிடிச்ச நியூஸ் என்னன்னா, கடந்த 3 வருஷமாக இந்தியாவில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற நாடுகளில் சிங்கப்பூர் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. April 1, 2020 March 31, 2021 வரைக்கும் சிங்கப்பூர்லேருந்து 127,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ரெண்டாவது இடத்துல இருக்கிறது US, 108,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. மூணாவது இடத்துல இருக்கிறது மொரிஷியஸ், 41,172 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. நாலாவது இடத்துல இருக்கிறது UAE, 5வது இடத்துல இருக்கிறது கேமன் ஐலாண்ட்ஸ், 6வது இடத்துல இருக்கிறது நெதர்லாண்ட், 7வது இடத்துல இருக்கிறது பிரிட்டன், 8வது இடத்துல இருக்கிறது ஜப்பான், 9வது இடத்துல இருக்கிறது ஜெர்மன், 10வது இடத்துல இருக்கிறது சிப்ரஸ். 14வது இடத்தை பிடிச்ச நியூஸ் என்னென்னா, இந்தியாவில் கோவிட்னால சாஃப்ட் ட்ரிங்க்ஸோட சேல்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு. போன வருஷம் மட்டும் 1/5 வருமானம் குறைஞ்சிருக்கு. இந்த வருஷம் இந்த வருமானம் இன்னும் 10% குறையும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் விற்கக்கூடிய சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் 80%, ஒன்று அது பெப்சியாக இருக்கும், இல்லைன்னா அது கோகோகோலாவாக இருக்கும். 15வது இடத்தை பிடிச்ச நியூஸ் என்னென்னா, டன்சோ அப்படிங்கிற கம்பெனி கொரோனா மெடிசின்ஸை ட்ரோன் டெலிவரி மூலியமாக டெலிவரி பண்ண போகிறாங்க. தெலுங்கானா கவர்மெண்ட் இதுக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சு, ஸோ அதுக்கான டெஸ்ட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. 14வது இடத்தை பிடிச்ச நியூஸ் என்னென்னா, PMI அதாவது IHS மார்க்கெட் இந்தியா மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ், இது வந்து 10 மாதத்தில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஏப்ரலில் 55.5 இருந்தது, மேலே 50.8. 13வது இடத்தை பிடிச்ச நியூஸ் என்னென்னா, இந்தியா முழுவதும் ஏப்ரல் மே 2 மாதத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஏப்ரல் மாதத்தில் இருந்ததை விட மே மாதத்தில் எலக்ட்ரிசிட்டி பயன்பாடு 10.4% குறைஞ்சிருக்கு. 12வது இடத்தை பிடிச்ச நியூஸ் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு மான்சூன் ரெயின்ஃபால் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்க போது, விவசாயிகளுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்க போது, சவுத் இந்தியாவுக்கு அடுக்கவே ரெயின்ஃபால் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நார்த் இந்தியாவிலையும் இதே சுச்சுவேஷன் தான் இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் இந்தியாவில் தான் அதிக ரெயின்ஃபால் இருக்கும், நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் கம்மியான ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11வது பிளேஸ் பிடிச்ச நியூஸ் என்னென்னா, குஜராத், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த 3 ஸ்டேட்லேயும் லாக்டவுன் இல்லை, அதனால் ஹோண்டா 2-வீலர்ஸ் இந்த 3 ஸ்டேட்லேயுமே அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கர்நாடகாவில் லாக்டவுன் இருக்குது, இருந்தாலும் அங்கே கோலாரை தவிர மற்ற இடங்களில் அவங்களோட மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10th பிளேஸ் பிடிச்ச நியூஸ் என்னென்னா, Tier 1, Tier 2 சிட்டிஸில் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஹவுசஸ்க்கு டிமாண்ட் வந்து அதிகமாகும், ஸோ ரியல் எஸ்டேட் அது வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 1BHK, 2BHK டைப் ஹவுசஸ் தான் வந்து மக்கள் அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 9th பிளேஸ் பிடிச்ச நியூஸ் என்னென்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அது வந்து 11.9% போயிடுச்சு அப்படின்னு சொல்லி CMI சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி சொல்கிறாங்க. கடந்த 11 மாதத்தில் இதுதான் அதிகம், மே மாதத்தில் மட்டும் 1 கோடி மக்கள் தங்களோட வேலைகளை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th பிளேஸ் பிடிச்ச நியூஸ் என்னென்னா, இந்தியன் எக்கனாமிக் ரிக்கவரி வந்து W-ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு SBI எக்கனாமிக் சொல்லியிருக்காங்க. April 1, 2021 March 31, 2022 வரைக்குமான இந்தியாவோட GDP 7.9% இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. வேக்சினேஷன் தான் இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 7th பிளேஸ் பிடிச்ச நியூஸ் என்னென்னா, ரியல்மி அவங்களோட ஸ்மார்ட் டிவி அந்த சேல்ஸ்க்கான ப்ரைஸை வந்து ரொம்ப அக்ரெசிவாக காம்படிட்டிவாக செட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 43-inch 4K ஸ்மார்ட் டிவியோட ப்ரைஸ் 28,000, 50-inch 4K ஸ்மார்ட் டிவியோட ப்ரைஸ் 40,000 செட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து இந்த மாதம் 4ஆம் தேதி 12 மணியிலிருந்து ஃப்ளிப்கார்ட் மாதிரி முக்கியமான மார்க்கெட்லாம் நடந்துகிட்ருக்கு. 6th பிளேஸ் பிடிச்ச நியூஸ் என்னென்னா, இந்திய வம்சாவளி அமெரிக்காவில் நியூ ஜெர்சியை சேர்ந்த 15 வயசு பொண்ணு அபிநயா தினேஷ், அவங்க வந்து ஆப்பிள் ஸ்டூடெண்ட் சேலஞ்ச் WWDC 21 அதை வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கு கேஸ்ட்ரோன்னு பேர் வச்சு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜியை பற்றின ப்ராப்ளம்ஸ், அதுக்கு தேவையான எக்ஸ்பிளனேஷன்ஸ், அதுக்கு தேவையான அட்வைசஸ் எல்லாமே அந்த ஆப்பில் இருக்குது. மெடிசன் டெக்னாலஜி இந்த ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணுறதுல தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 5th பிளேஸ் பிடிச்ச நியூஸ் என்னென்னா, இந்தியாவில் குறைஞ்ச விலையில் 5G டெக்னாலஜியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரிலையன்ஸ் ஜியோ வந்து அமெரிக்காவின் குவால்காம் கம்பெனியோட சேர்ந்து அதுக்கான டெஸ்டிங்கை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்காக குவால்காம் கம்பெனி 708 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில் 1 GBPS ஸ்பீடு வரைக்கும் கிடைக்கிறதா ஜியோவில் சொல்கிறாங்க. இந்த வருஷம் முடிவுக்குள்ளே அந்த 5G லான்ச் பண்ணிடணும் அப்படின்னு ஜியோ பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. 4th பிளேஸ் பிடிச்ச நியூஸ் என்னென்னா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து
எத்தனால் ஃபியூயல் டார்கெட் அப்படின்னு சொல்லி 2022 10% 2030 20% அச்சீவ் பண்ணணும் முதல்ல டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பெட்ரோல் டீசல் அதை வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், அதை குறைக்கணும், கச்சா எண்ணெயோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இந்தியாவில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால் நம்ம வந்து அந்த 20% டார்கெட்டை 2023 அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு ரீசெட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக 1000 கோடி லிட்டர் எத்தனால் தேவைப்படும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பிளேஸ் பிடிச்ச நியூஸ் என்னன்னா, ரிலையன்ஸ் இந்தியா லிமிட்டடோட எம்ப்ளாயிஸ் யாராவது கொரோனானால இறந்துட்டா அவங்க ஃபேமிலிக்கு 5% சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சில்ட்ரன் யூஜி டிகிரி முடிக்கிற வரைக்கும் எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸை ஏற்றுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்காங்க, நான் பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸாக இருந்தால் 10 லட்சம் தரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டாடா கம்பெனி அவங்க வந்து அவங்க எம்ப்ளாயீஸ் யாராவது கொரோனானால இறந்துருந்தா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்களோ அந்த பணத்தை கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் பிடிச்ச நியூஸ் என்னன்னா, சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஸ்புட்னிக் வி அந்த தடுப்பூசியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக டிஜிசிஐயில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஸ்புட்னிக் வியை இந்தியாவில் டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்ரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்ச நியூஸ் என்னன்னா, இந்த மாதம் 2ஆம் தேதி ரிலையன்ஸ் இந்தியா லிமிட்டெட் அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்த ஒரு நாளில் அதாவது 3ஆம் தேதி அவங்களோட ஷேர் வேல்யூ 14.5% அதிகமாகி அவங்களோட ஷேர் ப்ரைஸ் 2,250 ரூபா அப்படின்னு வந்துருந்தது. அவங்களோட மார்க்கெட் வேல்யூ 14,4,123 கோடியே 26 லட்சம்னு வந்துருந்தது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நம்ம கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்ற உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.